இது வந்து செல்லரான் ப்ராசஸர் வரும், 4GB ரேம் 64GB மெமரி வரும் வித் 3 மந்த்ஸ் வாரண்டி, 7990. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 10,000 வந்து இந்த லேப்டாப்ஸ்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. 10,000 லேப்டாப்ஸ் இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. லேப்டாப்பு 19,500 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து i5 6th gen வரும், 8GB ரேம் 256GB வரும். ஓகே சார், மதுரையிலேருந்து கால் பண்ணாலுமே ஒரிஜினல் பார்ட்ஸ் வேணும்னு சொல்லி மதுரையிலேருந்து கால் பண்ணாலும் உங்களுக்கு தான் வரும். அப்படி தான் இந்தியாவில் யார் கால் போனாலும் எனக்கு தான் வரும். ஓ அப்படியா, எனக்கு வரும். நீ இந்தியாவில் யார் கால் போனாலும் ஒரிஜினல் பார்ட்ஸ் வேணா எனக்கு தான் வரும். போட்டிருக்கேன், டச் இது டச் லேப்டாப்பு. ஓ சூப்பர் சூப்பர். லேப்டாப் வந்து இன்னும் வாரண்டி ஆக்டிவ்ல இருக்கு, இதுக்கு இன்னும் வாரண்டி இருக்கு. ஓ கம்பெனி வாரண்டி இருக்கு? ஆமா, இன்னும் 2 இயர்ஸ் கம்பெனி வாரண்டி இருக்கு. இந்த லேப்டாப் நீங்க வாங்கினா 120,000 வரும் நியூ லேப்டாப். அப்படிங்களா? ஓகே ஓகே. இதுக்கு இன்னும் 25 மந்த்ஸ் இன்னும் வாரண்டி இருக்கு, அதை உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்க லேப்டாப் வாங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு 3 to 4 hoursல என்ன ப்ராப்ளம்ன்றத செக் பண்ணி சொல்லிடுவாங்க உங்களுக்கு. எல்லாருக்குமே வணக்கம், நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல் இருந்து. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, லேப்டாப்பை ரெண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஷோரூமுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலி இது பார்த்தோம்னா சேல்ஸ் பண்ணுறாங்க, சர்வீஸ் பண்ணுறாங்க, யூஸ்வல் லேப்டாப்பை சேல்ஸ் பண்ணுறாங்க, அதே போல் புது லேப்டாப்பையும் சேல்ஸ் பண்ணுறாங்க, உங்களுடைய ப்ரீமியம் லேப்டாப்பையும் சர்வீஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி ரெண்டு கொடுக்குறாங்க, லேப்டாப்பை ரெண்டு கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இது எந்த இடம், யார் பண்ணுறாங்க அப்படின்ற முழு விபரத்தையுமே நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஓகே, ஒரு வழியாக ஷோரூம் கண்டுபிடிச்சி உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோம்னா நம்ம சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் சார் வணக்கம் சார். ஓகே, நீங்கள் யார், நம்ம இந்த ஷோரூம் எங்கே இருக்குது? என் கீர்த்தி வாசன், நான் வந்து சென்னை புனே மும்பையோட ஜோனல் ஹெட்டாக இருக்கேன். சென்னை மும்பையோட ஜோனல் ஹெட்டாக இருக்கேன். நம்ம பிரான்ச் பார்த்தீங்கன்னா இங்கே தாம்பரத்தில் காந்தி ரோட்டில் சிக்னலில் லெஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதுலேருந்து வரீங்க அப்படின்னா தாம்பரம் ஈஸ்ட்லேருந்து வரீங்கன்னா சிக்னல் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 10th பில்டிங். ஓகே, ஷோரூமோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே சார், நீங்கள் சென்னையில் இருக்கிற சொன்னீங்க, சென்னையில் தாம்பரத்தில் இருக்குது. ஓகே தெரியும். இது இல்லாமல் நமக்கு வேறு எங்கெங்கே இருக்குது? வேறு நம்மளுக்கு ஓவரால் 28 பிரான்ச்சஸ் இருக்குது சார். 28 பேன் இண்டியாவில் சொல்கிறேன், சென்னையில் மட்டும் இல்லை பேன் இண்டியாவில். ஓகே, சென்னைன்னு ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளுக்கு 6 பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே, தாம்பரம், வேளச்சேரி, வேளச்சேரியில் 2 பிரான்ச் இருக்குது, டி நகர், அண்ணா நகர், அடையார் அண்ட் சோழிநல்லூர். சோழிநல்லூர் இந்த லொக்கேஷனாக இருக்குது. இது இல்லாமல் நம்ம மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் புனே அண்ட் மும்பை. மும்பை புனே அண்ட் மும்பை. இப்போ அந்த பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூரில் 8 பிரான்ச் இருக்கு. ஓ ஓகே. புனேல 4 பிரான்ச் இருக்கு, மும்பையில் 1 பிரான்ச் இருக்கு, ஹைதராபாத்தில் 3 பிரான்ச் இருக்கு. ஒரு பெரிய நெட்வொர்க். ஆமாம், ஓவரால் 28 பிரான்ச்சஸ் நம்ம இங்கே இப்போ ஓவரால் பேன் இண்டியாவில் 28 பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ நம்பிக்கையாக நடந்தது அப்படின்னா. ஓகே சார், நான் வெளியே கேள்விப்பட்டேன், நம்ம ஷோரூமில் நீங்கள் லேப்டாப்பை வாடகைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாம், நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம வந்து இப்போ வேணால் 4 டிபார்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் லேப்டாப் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். சேல்ஸ் ஒன்று, சர்வீஸ் ஒன்று. ஓகே, தென் தேர்ட் வந்து லேப்டாப் ரீபப்ளிஷ் லேப்டாப். இப்போ இதெல்லாம் ரீபப்ளிஷ் லேப்டாப்ஸ். ஓகே, தென் ஃபோர்த் வந்து ரெண்டல் லேப்டாப். பெரிய பிளஸ் வாரண்டி வரை கொடுக்குறோம். ஓகே, செக்கிங் வாரண்டி மாதிரி. ஆமா, 3 மந்த்ஸ் வாரண்டி இருக்கும். 3 மந்த்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. சோ அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் திரும்ப கொடுத்து மாத்தி கொடுத்துறலாம். அதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் வந்தா கூட நம்ம சர்வீஸ் போட்டு சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தானே பண்றோம். ஆமா சார், ப்ராப்ளம் வந்தா கூட நம்ம இங்கே சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நீங்க இங்கே வாங்குறீங்க, தாம்பரத்துல வாங்குறீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம், நீங்க பெங்களூர் போயிறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆயோ பெங்களூர், புனே, மும்பை, எங்க ஏதோ ஒரு பிரான்ச்க்கு போயிறீங்க, ஏதோ லொகேஷன் போயிறீங்க, அங்கே ப்ராப்ளம் வந்தா கூட அந்த ஸ்டோர்ல விசிட் பண்ணி கூட சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓ ஓகே ஓகே, அங்க சொல்லி இங்க தான் வரணும்னு இல்ல. சோ
நீங்க அங்கேயே கூட பண்ணிக்கலாம். ஓகே சார், சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா காட்டுறேன், உங்களுக்கு லேப்டாப் வந்து ஒன் பை ஒன்னா காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே சார், ஓகே ஓகே. லேப்டாப் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஓகே, ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா லேப்டாப்ஸ் இருக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், காட்டுவோம் அப்படி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா லேப்டாப்ஸ் இருக்குது. இதுல நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஹை எண்ட் என்ன இருக்கு அப்படின்றத ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங்னு பார்த்தா 7990. ஓகே ஓகே. இது வந்து செல்லுலான் ப்ராசஸர் வரும், 4GB ரேம், 64GB மெமரி வரும், வித் 3 மந்த்ஸ் வாரண்டி. 7990. ஓகே சார், ஓகே ஓகே. இதில் வந்து உங்களுக்கு வைஃபை இருக்கும், ப்ளூடூத் இருக்கும், தென் கேமராவும் இருக்கும். இது என்ன மாதிரி யூசேஜ்னா, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸுக்குலாம் இது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு வந்து ஸ்லிம்மாகவும் இருக்கும், உங்களுக்கு பசங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஆமாம், சூப்பர். ஓகே, இதோட பேட்டரியில் எப்படி? எல்லா லேப்டாப்ஸுமே மினிமம் 2 hours பேக்கப் இருக்கும். 2 hours மினிமம் 2 hours, அதோட மேக்ஸிமம் தான் இருக்கும். நான் மினிமம் சொல்கிறேன், மினிமம் 2 hours இருக்கும். ஸோ பாருங்க, 8000 வருது. ஸோ பேசிக்காக ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார், இதுக்கப்புறம் பார்த்தா 10,000 9990. இது வந்து i3 லேப்டாப்ஸ் வரும். இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i3 செகண்ட் ஜென், 4GB ரேம் வரும், 32GB ஹார்ட் டிஸ்க் வரும். ஓகே சார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 10,000 வந்து இந்த லேப்டாப்ஸ்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. 10,000 லேப்டாப்ஸ் இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. இப்போ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ +1 +2 படிக்கிறாங்க, அவங்க மாதிரி இது வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்குலாம். ஓகே சூப்பர், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்குலாம். இதெல்லாம் நல்லா இருக்கு, ப்ரீமியம் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. யூஸ் பண்ணி பார்த்தா எப்படின்னு தெரியும். அதே செக்கிங் வாரண்டி கொடுக்குறாங்க இல்லையா, 3 மாதம் கொடுக்குறாங்க, அதனால பயப்படாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், வரும்போது எப்படி அடாப்டர் சார்ஜர் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், அடாப்டர் வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பே பண்ண தேவை, அதுக்கு தேவை இல்லை, அதுக்கு சூப்பர், அதுக்கு தேவை இல்லை. இந்த மாடல்ஸ்க்கு எதுக்குமே எல்லாத்துக்குமே அடாப்ட் வந்துடும், நம்ம எதுவும் பர்ச்சேஸ் பண்ண தேவை இல்லை. ஓகே சார், எனக்கு வந்து நான் எடிட் பண்ணணும், பேசிக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணணும், அதுக்கு எந்த எடிட்டிங் பர்பஸ்னா உங்களுக்கு வந்து ஒரு i5 லேப்டாப் செட்டாக நல்லாயிருக்கும். ஒரு i5 ஒரு 8th gen or 7th gen, இந்த அதில் ஒரு 8GB ரேம், மினிமம் 8GB ரேம், அதில் எடுத்தால் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி எடிட்டிங் பர்பஸ் ஃபுல்லாக நம்ம ஜாபே எடிட்டிங் பர்பஸ்னா, அப்போ நீங்கள் வந்து இதுக்கு போயிடலாம், வித் கிராஃபிக்ஸோட போயிடலாம். ஓகே ஓகே, கிராஃபிக்ஸ் லேப்டாப்போட நீங்கள் வாங்குறதா இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபிக்ஸோட வாங்குறதா இருந்தால் நியூ லேப்டாப்ஸ் போயிருங்க, ரீபப்ளிஷ் வேண்டாம். ஓகே, ரீபப்ளிஷ் வந்து ஆல்ரெடி 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஸோ அது கிராஃபிக்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ரீபப்ளிஷ் வாங்குறது, கிராஃபிக்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஸோ அதான் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ப்ரீமியம் நெட்டாக போகும்போது செகண்ட்ஸில் வாங்க வேணாமே, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இருந்தாலும் நெட்டாக அமௌண்ட் இல்லைப்பா, இப்போ என்ன செய்யறது? அந்த மாதிரி நான் வாங்கி கொடுத்துருவேன். ஓகே, கார்டுக்கு போய் மாதிரி நம்ம இருக்கா போ, அந்த மாதிரி லேப்டாப் தான் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பார்க்குறாங்களா? அந்த சைடு பார்க்கலாம். இப்போ நீங்கள் எடிட்டிங் லேப்டாப்ஸ் கேட்டிருந்தா சார், வந்து எடிட்டிங் பற்றி கேட்டிருந்தார், எடிட்டிங் லேப்டாப்ஸ் பற்றி கேட்டிருந்தார். இங்கே இருக்க லேப்டாப்ஸ் எல்லாமே எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாமே வித்தவுட் கிராஃபிக்ஸ். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு கிராஃபிக்ஸோட வேணும்னா நான் அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். எனக்கு இது வந்து எல்லாம் இன்டெல் சிப் செட், எனக்கு வித் கிராஃபிக்ஸோட வேணும் அப்படின்னா நாங்கள் அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நீங்கள் இதில் ஒரு சில இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்துடுது, இல்லை எல்லாமே இருக்குது. பட் நம்ம வந்து ரீபப்ளிஷ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் இன்டெல் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே சார், வித் கிராஃபிக்ஸ் நம்ம வாங்கி கொடுப்போம். நீங்கள் விஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனக்கு எனக்கு வேணும் அப்படின்னா நான் வாங்கி கொடுப்பேன் உங்களுக்கு. ஓகே சார், ஓகே ஓகே. இதெல்லாம் பண்ணால் ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து 18,19,500 இருக்குது உங்களுக்கு எடிட்டிங் லேப்டாப். 19,500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து i5 6th gen வரும், 8GB ரேம், 2GB SSD வரும். ஓகே சார், ஓகே சூப்பர் சூப்பர். இதுலேயே இது எல்லா லேப்டாப்ஸ்லையுமே வைஃபை, வெப்கேம், ப்ளூடூத் இதெல்லாமே எல்லாமே நம்மகிட்ட ரீபப்ளிஷில் வந்து ஹையஸ்ட் மாடல் அப்படின்னா என்ன இருக்குது? ஹையஸ்ட் மாடல் இந்த இருக்கு பாருங்க, 60,000, 60,000 ரூபாய். இதுக்கு இன்னும் வாரண்டி இருக்கு, கம்பெனி வாரண்டி இருக்கு. ஆமாம், இன்னும் 2 இயர்ஸ் கம்பெனி வாரண்டி இருக்கு. இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கினா 1,20,000 வரும் நியூ லேப்டாப். அப்படிங்களா? ஓகே ஓகே. இதுக்கு இன்னும் 25 மந்த்ஸ் இன்னும் வாரண்டி இருக்கு, அதை உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆ சூப்பர் சார், சூப்பர். ஓகே, இப்போ இந்த லேப்டாப் இருக்கு இல்லையா, இந்த லேப்டாப் 60,000 நம்மகிட்ட இருக்குது. இதே இது யூசுவல் லேப்டாப் வெளியே வாங்கினா எவ்வளோ வரும்? என்ன விட ஜாஸ்தி தான் இருக்கும் எங்களோட
கம்மியா இருக்காது. ஓகே ஓகே, கேரண்டி. நீ அதையும் நீங்க எந்த மாடல் சூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். எந்த இருக்கிற அந்த 35 மாடல்ஸ்ல எது வேணா சூஸ் பண்ணி நீ செக் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு நான் அதுக்கு நான் சாம்பிள் 2-3 மாடல் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு சீரியஸா சொல்றீங்களா எப்படி? நிஜமா நான் காமிக்கிறேன், ஒண்ணு காமிக்கிறேன், உங்க டெமோவை காமிக்கிறேன். இப்ப இந்த மாடல் என்னன்னு பாத்துக்கோங்க. டெல் லேட்டிட்யூட் 7270 i5 6th gen 8GB RAM 256 SSD வரும். இது வந்து நம்ம ஸ்டோரோட பிரைஸ் 19500. சேம் மாடல் நம்ம ஆன்லைன் போறோம். E7270 இது வந்து அமேசானோட அபிஷியல் சைட்டு. ஓகே, 2200. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 10,000 டிஃபரன்ஸ் வரும். இது வந்து நாட் ஓன்லி இன் திஸ் லேப்டாப், எல்லா லேப்டாப்லயுமே இந்த கம்பேரிசன் இருக்கும். 10,000 கிட்ட வித்தியாசம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நீ எந்த லேப்டாப் சூஸ் பண்ணலாம், நான் ஸ்டோர்ல வச்சிருக்க பிரைஸோட ஆன்லைன்ல கூட இருக்கு. கூட இருக்கா? கூட இருக்கு. ஓகே ஓகே, இப்போ இதுக்கு மேல நமக்கு வேற என்ன வேணும்? நீ எந்த மாதிரி செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம், கம்பேரிசன் பண்ணியே வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சூஸ் பண்ணி இது ஆன்லைன்ல கம்பேர் பண்ணி கூட நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். சூப்பர் சூப்பர். ஆனா இப்போ இது இதுக்கு லேப்டாப் வாரண்டி இருக்கு சொன்னேன் பாத்தீங்களா? ஆமா, இந்த லேப்டாப் வந்து ஆக்சுவல் காஸ்ட் வந்து 120,000 வரும். நம்மட்ட 60,000. ஆமா, இப்போ நம்ம ஸ்டோர் வேல்யூ வந்து 60,000 போட்டுருக்கேன். டச் இது, இது டச் லேப்டாப். ஓ சூப்பர் சூப்பர். லேப்டாப் வந்து இன்னும் வாரண்டி ஆக்டிவ்ல இருக்கு. ஓ ஓகே ஓகே. ரிமைனிங் 25 மந்த்ஸ். இப்போ அதில் மற்ற லேப்டாப்ஸ்லாம் பார்த்தா கூட ப்ராப்ளம்னா நீங்கள் ஸ்டோருக்கு எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரணும். இந்த லேப்டாப் போனால் நீங்கள் ஹெச்பிலே கிளைம் பண்ணால் வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே சார், நம்மளோட லேப்டாப் எக்கச்சக்கமாக கிடக்குது. ஸோ இதில் ரேஞ்ச் சொல்லுங்கள். அப்போ நம்மளோட என்ன பேஸ்லேருந்து எவ்வளோ கிறிஸ்குள்ள ஸ்டார்டிங்? 8,000 7999 அப் டு 60,000 வரைக்கும் இருக்குது. ஓ, 7,800 வந்து 60,000 வரை இருக்குது. அந்த ரேஞ்சிலே நம்மளுக்கு மோர் தன் 32-35 நம்பர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. சூப்பர் சார். 35 மாடல் சொல்கிறேன். ஓகே, எல்லாத்துக்குமே 3 மாதம் வாரண்டி. ஆமாம், அந்த லேப்டாப்ஸ் நீங்கள் எடுத்தாலும் 3 மாதம் வாரண்டி இருக்கும். எக்ஸப்ட் இந்த மாடல் மட்டும், இதுக்கு வந்து ஸ்டோர் வாரண்டி ஹெச்பியோட வாரண்டியே இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த லேப்டாப் எடுத்தால் உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். சூப்பர் சூப்பர். யா சார், ஓகே சார், நம்ம அடுத்து சர்வீஸ் பெறுவோமா? ஆ, சர்வீஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம சர்வீஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம சர்வீஸ் ரூமில் இருக்கிறோம், இங்கே பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே சர்வீஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா சார்? ஆமாம், சர்வீஸ் லேப்டாப்ஸ். சர்வீஸ் வந்து ரெடி ஆனது, அந்த லேப்டாப் ரெடி ஆனது, ஆகிப்போ போகுது, போகலாம், ரெடி ஆகி இப்போ வாங்காமல் இருக்கிறது, எல்லாமே இதில் இருக்கும், எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே சார், இப்போ ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் வந்து எப்படின்னா மதர் போர்டில் சிப் லெவல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சிப் லெவல் சர்வீஸ் மீன்ஸ் இப்போ என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், லேப்டாப் ஆன் ஆகலை. ஓகே ஓகே, லேப்டாப் ஆன் ஆகலை, சுத்தமாக வோல்டேஜ் எதுவுமே வரல, அந்த மாதிரி கேசஸ்க்கு இந்த மாதிரி போர்டில் வந்து டேமேஜ் பண்ணுவாங்க. டேமேஜ் பண்ணுவாங்க. ஓகே 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 சார், இப்போ அதில் இருக்கட்டும். எனக்கு என்னன்னா, என் லேப்டாப் இருக்குது, அது சுத்தமாக ஆனே ஆகலை. ஸோ அது எப்படி நான் கண்டுபிடிக்காது, என்ன போயிருக்கு, இல்லை எத்தனை நாள் செலவாகும்? அதுதான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டா மட்டும் போதும். ஓ, என்ன ப்ராப்ளம் வருது, எவ்வளோ அமௌண்ட் ஆகும் செக் பண்ணி எடுத்துக்கலாம். தப்பு நடக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே சார், ஓகே. இது இல்லாமல் நம்ம போடுறது எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான் போடுவோம். இப்போ நம்ம டூப்ளிகேட் ஸ்பேர்ஸ் இதெல்லாம் போகிறதில்ல, போகிறது எல்லாமே ஒரிஜினல் ஜென்யூன் ஸ்பேர்ஸ் தான் போகிறோம். அதுக்கு நம்ம வந்து சென்னையோட, சாரி, இந்தியாவோட மோனோபாலி பார்ட்னர் நம்ம தான், ஹெச்பிக்கு. இப்போ ஹெச்பிக்கே உங்களுக்கு ஸ்பேர்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே ஒரு ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்க, ஹெச்பி ஸ்பேர்ஸ் வேணும், ஒரிஜினல் ஸ்பேர்ஸ், நான் சொல்கிறேன் டூப்ளிகேட்டில், ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன தான் காண்டாக்ட் பண்ணணும். அதை நான் அஃபிஷியல் சைட்லேயும் உங்களுக்கு நான் உங்களை காண்டாக்ட் பண்ணணும். ஆமாம், அதை நான் இப்போ காண்டாக்ட்
நிமிஷம் யார் யாரெல்லாம் வந்து ஹெச்பியோட ஆத்தரைஸ்டு ரீசெல்லர்ன்றது வரும் இந்தியாவில் இல்லை, ஓவரால் கண்ட்ரியில் நான் சொல்கிறது. ஓ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்திரேலியாவா, ஆஸ்திரேலியாவில் இவங்க தான் அந்த ஹெச்பியோட பார்ட் ரீசெல்லர். பங்களாதேஷ், பூட்டான் இந்த மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரிக்கு, கம்போடியா, சைனா, ஹாங்காங் இந்த மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரி இருக்கும். இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஓ இது நம்ம இருக்குங்களா? ஆமாம், லேப்டாப் ஸ்டோர் அஃபீஷியல், அது ஹெச்பியோட சைட்டு. இது நம்ம சைட் இல்லை, ஹெச்பியோட அஃபீஷியல் சைட்டு. இந்தியாவிலேயே நம்ம மட்டும்தான். இந்தியாலே பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட அஃபீஷியல் ரீசெல்லர் வந்து நம்ம தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்ட்ஸ் மாத்திர வேலை வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்தியாவிலேயும், இந்தியாவில் உலகத்துலேயும் ஹெச்பி இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரிஜினல் பார்ட்ஸ் இந்தியாவில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி ஆகணும். இப்போ இந்தியன் பார்த்தா நம்மள மட்டும் இருக்கும், வேறு எந்த சோர்ஸும் இருக்காது. ஓகே சார். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் அந்த ஆஃபீஸ்க்கு கொடுக்கலாம். ஏன்னா முக்கியமாக லேப்டாப் இருக்குது அப்படின்னா கொடுக்கும்போது பயம் இருக்க தான் செய்யும். ஆமாம், இது வந்து ஹெச்பிக்கு மட்டும் இல்லை, இது நம்ம டெல்லும் இதே மாதிரி இருக்குது. டெல்லோட ஆத்தரைஸ் வந்து நம்ம ஹைதராபாத்தில் வச்சுருக்கோம், ஏசரோட ஆத்தரைஸ் வந்து பெங்களூரில் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆல் ஓவர் எல்லா மேஜர் பிராண்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணியிருக்கிறதுனால எல்லா ஸ்பேர்ஸுமே இங்கே நம்மள்ட்ட இருக்குது. ஓகே சார், ஓகே. ஸோ நீங்கள் ஒரு நம்பி லேப்டாப் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். மேக்ஸிமம் ஒன் டேல முடிச்சிரும்ல, அனலைஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த சேம் டேவே அனலைஸ் பண்ணி சொல்லுவோம் இதான் ப்ராப்ளம்னு. ஸ்பேர்ஸ் வந்து அந்த சேம் டே நீங்க கலெக்ட் பண்ணிடலாம் லேப்டாப்பே. ஓகே ஓகே. ஸ்பேர்ஸ் இல்லைன்னா ஒரு ஆர்டர் பண்ணி வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டோரே பெங்களூர்ல இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு. இங்கே ஸ்பேர் இல்லாம நான் ஹைதராபாத்ல இருந்து மூவ் பண்ணணும், பெங்களூர்ல இருந்து மூவ் பண்ணணும். இந்த டிராவலிங் டைம் எடுக்கும் அவ்வளவுதான். மேக்ஸிமம் 2-3 ஒர்க்கிங் டேஸ் மேக்ஸிமம் நான் சொல்றது. 2-3 ஒர்க்கிங் டேஸ்ல முடிஞ்சிடும். ஓகே சார். ஸ்பேர் இங்கே சென்னையில இல்லைன்னா அடுத்த நம்ம சீல்டு பேக் லேப்டாப் பத்தி போயிருவோமா? ஓகே சார். நம்மகிட்ட நியூ லேப்டாப்ஸ் இருக்கும். என்னென்ன பிராண்ட் இருக்குது? எல்லா மேஜர் பிராண்ட்ஸுமே இருக்கும். ஹெச்பி இருக்கும், டெல், ஆசுஸ், ஏசர், லெனோவா, ஓகே, இன்க்ளூடிங் ஆப்பிள் கூட இருக்கும் நம்மகிட்ட. பிரைஸ் சார், பிரைஸ் எப்படி? பிரைஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அஃபிஷியல் ஸ்டோர்ல இருக்கும் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெல்லோட அஃபிஷியல் சைட் பாத்தீங்கன்னா அது வேல்யூ போட்டுருப்பாங்க லேப்டாப். அது என்ன பிரைஸோ அதே பிரைஸ் தான் ஸ்டோர்ல கிடைக்கும், ஸ்டோர்லிங்கே கிடைக்கும். ஆமா, ஓகே சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமேசான் பிரைஸ், ஃபிளிப்கார்ட் பிரைஸ் இதை கம்பேர் பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு பேக் வராது, காம்ப்ளிமெண்ட் வராது, சாஃப்ட்வேர் சப்போர்ட்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே ப்ராப்ளம்லாம் இங்கே இருக்காது. அதில் இன்னொன்று என்ன ப்ராப்ளம்னா, இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்தால் ஒரு 30 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுப்பாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் 20 நாள் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிக்கலாம் திருப்பி கொடுத்துருவோம், அனுப்பிச்சிடலாம், திருப்பி கொடுத்துடலாம். அது என்ன பண்ணுவாங்கன்னா அது இன்னொரு கஸ்டமர் அனுப்புவாங்க. ஸோ அது வந்து நியூ லேப்டாப் கணக்கில் வராது, ரீபப்ளிஷன் மாதிரி இருக்கும். ஆனால் இதே ஸ்டோரில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து நியூ லேப்டாப் மாதிரி தான் இருக்கும். சர்வீஸ் சப்போர்ட் தான் இருக்கும் தவிர உங்களுக்கு வேறு இந்த பீஸை வாங்கி வச்சுட்டு வேறு லேப்டாப் கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே, புரியுது. ஓகே சார். இப்போது லேப்டாப் அப்படின்றது நம்ம ஷோரூம்லேயே வாங்கணுமா இல்லை ஆன்லைனில் வாங்கிக்கலாமா? நம்மளுக்கு அஃபிஷியல் ஸ்டோர் இருக்குது, லேப்டாப் ஸ்டோர் india.com இருக்குது. அதில் வந்து நியூ லேப்டாப்ஸும் அவைலபிள் இருக்கும், ரீபப்ளிஷும் இருக்கும். ரீபப்ளிஷனே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆன்லைனில் கூட புக் பண்ணால் கூட வித்தின் ஒரு மேஜர் சிட்டிஸாக இருந்தால் ஒரு 3-4 days கிடச்சிடும். ஓகே ஓகே. மேஜர் சிட்டிஸாக இருந்தால் கொஞ்சம் இன்டீரியர் இருந்துச்சுன்னா ஒரு மேக்ஸிமம் 7 days கிடச்சிடும். சூப்பர் சார், சூப்பர். ஆக்சுவலி உங்கள்கிட்ட யூஸ்ஃபுல் லேப்டாப்பும் இருக்குது, என்னென்ன லேப்டாப் கரண்ட்டில் இருக்குது அப்படின்றத அவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறத செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ரேட்டுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆமாம், ஓகே சார், கொடுக்கலாம். ஓகே சார், நான் ஃபைனலாக நம்ம நம்மளோட விஷயத்துக்கு வந்துடுவோம். ரெண்டல் லேப்டாப் கேள்விப்பட்டேன், அதை பற்றி சொல்லுங்களே. ரெண்டல் லேப்டாப்ஸ் வந்து 1900 per month. அதோட டெபாசிட் அமௌண்ட் பார்த்தா 15,000. $50,000
கூட இந்த ஒன் மந்த் ஆன்லைன் கிளாஸ் எதாவது தேவைப்படுது, எமர்ஜென்சி தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி கேசஸ் நம்ம எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெர் மந்த் வந்து 1000 இருந்தால் ஆனால் டெபாசிட் நம்ம 15000 கட்டணும். ஆமாம், 15000 கட்டணும். ஸோ அது வந்து ரீஃபண்டபிள் தான் உங்களுக்கு. மினிமம் 8GB RAM இருக்கும், 2GB SSD இருக்கும். சூப்பர் சூப்பர். இப்போ ரெண்டல் லேப்டாப்ஸ்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இதில் என்ன இப்போ நம்ம ரீப்ளேஸில் என்ன பண்ணுறோமோ அதே பர்ஃபார்மன்ஸ் நம்ம ரெண்டல்லையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம். ஓகே சார், ஓகே ஓகே. ஃபைனலாக நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. நீங்கள் ஒரு நல்ல லேப்டாப் ஷோரூம் தேடிக்கிட்டு இருக்கீங்க, லேப்டாப் வாங்குறதுக்காக நல்ல லேப்டாப் ஷோரூம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஷோரூம் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கீங்க, இல்லை எந்தாவது ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ரெண்டு லேப்டாப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், இவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே போல் உங்கள் லேப்டாப்பில் ஏதாவது பிரச்சனையாச்சு, முக்கியமான லேப்டாப், ஹையர்ட் லேப்டாப், ப்ரீமியம் லேப்டாப் பிரச்சனையாச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல, யார்கிட்ட நம்பி கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னா அப்பயும் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், இவங்க எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுவே நீங்கள் பார்த்து எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஷாப்போட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பை பை, சி யூ.